மனசு கொதிச்சிருக்கணும். எப்படி ஒரு அப்பாவை பண்ண கொலை பண்ணிட்டு இப்படி வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்க?
என்ன நடந்துச்சு? ஊருக்காக நம்ம உறவ கெடுத்துக்காதீங்க மாப்ள. உறவ? உறவங்கிறது அர்த்தம் தெரியுமா? உங்களை மாதிரி ஜாதி வெறியும் பதவி இருக்கிறவங்கள என்னுடைய சொந்தம் சொல்லிக்கிறது வெட்டமா இருக்கு. ஏய் மணிகட்டா, உன் தங்கச்சி இந்த வீட்டுலதான் வாழ்றாங்கிறத மறந்துடாத. அந்த தங்கச்சிக்காக தான் நீங்களும் உயிரோட இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மிரட்டியா? நியாயமா உன்னை கொலை பண்ணிருக்கணும். டேய் முடிங்கடா. உன்னுடைய வயசுக்கு தான் மரியாதை. நல்லவனுக்கு நான் மணிக்கட்டேன், கெட்டவனுக்கு ஏமாகண்டேன், எரிச்சிடுவேன். ஆமா, பிரசிடென்ட் பதவி என்ன உங்க பரம்பரை சொத்தா? நடக்கிறது ஜமீனாட்சி இல்ல, மக்களுடைய ஆட்சி. இங்க எல்லாரும் ஒண்ணுதா. தப்பு எந்த கொம்ப செஞ்சாலும் தப்பு தப்புதா. இறந்து போன அந்த பாண்டியமோட சாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் குடும்பமும் பதில் சொல்லியாகணும். கும்பிட வேண்டிய கடவுளை சொந்தம் கொண்டாடி அது கோயில பூட்டி வச்சு கும்பிட வந்த இந்த ஈழங்களை அடிச்சு துரத்துறீங்களே, அந்த கடவுள் கூட அவங்கள மன்னிக்காது. எந்த ஏழுங்களை நீங்க கோயில் கூட நுழைய கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே ஏழுங்க இனிமே உங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டாங்க. உங்க வாய்க்காட்டு வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். கும்பிட சாமி இல்லாம கூணி குறுகி இருக்கிற இந்த ஏழைகளுக்கு இதே ஊர்ல ஒரு கோயில கட்டி அவங்க கையாலேயே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கல பண்ண வைப்பேன். சொத்துல பங்கு கேட்டு உங்க தங்கச்சி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. உள்ள வரலாமா? எதுக்கு வந்திருக்கான் கேளு. சொத்து விஷயமா என் தங்கச்சி கிட்ட பேசணும். மணிகண்டா, தங்கச்சி ஆசைப்பட்டத அண்ணன் செஞ்சா தானே இவங்க சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கியா உங்க தங்கச்சியை வச்சு
கோயிலுக்கு நீங்க கொடுத்த சொத்தெல்லாம் முடக்கி வச்சிருக்கான்னு தெரியும். கோவில் இருந்தோட பசரை இப்ப நம்ம கையில எல்லாரையும் அடிச்சு துரத்துங்களா? அந்த இடத்துக்குள்ள எந்த பயிலும் நுழையக்கூடாது. எல்லாருக்காகவும் கோயில் கட்ட ஆசைப்பட்டேன், கொடுத்த பக்க காப்பாத்த முடியல. உங்க வீடுதான் எங்க கோயில், நீங்க தான் எங்க சாமி. ஆமா, இனிமே உங்க வீடுதான் எங்களுக்கு கோயில். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து மனுஷன் சாமி ஆக்காதீங்க. கடவுளுங்கிறது வேற. நான் எப்போ உங்களை ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன். சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இங்க கோயில் திறந்து கும்பாபிஷேகம் நடக்கும். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இதுதான் கோயில். மணியூர் ஊராட்சி மன்ற தலைவி பாண்டியம்மாளை கொலை செய்த குற்றத்திற்காக மலையாண்டிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தங்கச்சி வடகாப்ப நடத்தணும் தானே ஆசைப்படுற? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜோதி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு வடகாப்ப நடத்துறதாங்க முற. அது அந்த வீட்டுல நடக்காது லட்சுமி. நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும். என் தங்கச்சிக்கு வடகாப்ப நடத்தணும்னு ஆசைப்படுற. எதுக்குப்பா இவளுக்கு வளகாப்பு? நம்ம பொண்ணை வாழ வீட்டி ஆக்கிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல விசேஷமா? நடக்கும். வணக்கம். வாங்க மாப்பிள்ள, வாங்க எல்லாரும், எல்லாரும் வாங்க. சாப்பாடெல்லாம் சாமி ரூம்ல எடுத்து வை, சாமி கும்பிட்டு வந்துருவோம். இன்னையோட மணிகண்ட கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுற. லட்சுமி, பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை உன் கையால என் மருமகளுக்கு கொடுமா?
சாப்பாடு. என்ன தம்பி சாப்பிட்டீங்களா? ஐயா பையன் தூங்கிட்டு இருக்கான், சாப்பாடு கட்ட சொல்லியிருக்கேன். வரங்க வரட்டுமாமா. சந்தோஷமான நேரத்தில் இப்படி அழக்கூடாதுமா. ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். போயிட்டு வா. Thank you.
ज्योति Touch me.